டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தோழர்களுடைய நல்வாழ்த்துக்கள். அரசு வேலை கிடைக்க 6 மந்திரங்கள்ங்கிற ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க, உங்களுடைய கான்ஃபிடென்ட் அதிகமாகும். குணா டியூஷனில் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அரசு பணியில் இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், அவங்களுடைய தகவல், அவங்க கொடுக்குற சிறு குறிப்புகள், அவங்க வந்து நேரடியாக பாடம் எடுக்கிறது, இதெல்லாம் தொகுத்து தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி தினமும் 50 அப்படிங்கிற சீரியல் பார்க்குறோம். அதில் இன்றைக்கும் பொது தமிழ் தான் 3வது இருக்குது. புறப்பொருள் வெண்பா மாலைக்கு மூல நூல் பன்னிருப்ப படலம். அப்போ புறப்பொருள் வெண்பா மாலைங்கிறது என்ன நூல்? அது வழிநூல். மூல நூல் வழிநூல் ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் சொல்லியிருப்போம், பார்த்துட்டு வரணும். சேரமன்னர் சேரமான் பெருமாள் 63 நாயன்மார்களுள் ஒருவர். சமண சமயத்தில் இருந்தபோது திருநாவுக்கரசரை பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மசேனர். திருநீலகண்டர் மையணி மிடற்றினான் பரிந்து மறித்த கங்கை பங்குர மங்கை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே சிவபெருமானுடைய பேர் தான். பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பற்றி கூறியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இது நிறைய முறை பொதுத் தேர்வில் கேட்ட கேள்வி. பொதுவாக சைவ திருமுறைகளை தொகுத்தவர் அப்படின்னு கேட்பாங்க, நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். இந்த 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது வைணவம் சம்பந்தப்பட்ட நூல். இந்த வைணவ பரம்பரையுடைய சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமானுஜர். இந்த ராமானுஜருடைய தத்துவங்கள், சங்கருடைய தத்துவங்கள், மத்துவாச்சியுடைய தத்துவங்கள் மூணும் ஒரே டைம்ல இருக்கும். இதில் பொருத்துகளை கொடுப்பாங்க, கொடி இதில் இருக்கும், சூஸ் தி பெஸ்ட்ல இருக்கும், பார்த்துக்கணும். நம்மளுக்காங்க ராமானுஜருடைய தத்துவங்கள் அந்த வசிஷ்டாத்துவம் சொல்லுவோம், சங்கருடைய தத்துவங்கள் அத்வைதம் அப்படிம்போம், மத்துவத்துடைய தத்துவங்கள் துவைதம்போம். கூன்பாண்டிய மன்னனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர். திருநாக்கரசரை இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாக்கரசரை தமக்கை திலகவதியார். திருநாவுக்கரசரை சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறச் சொல்லி பல இன்னல்களை கொடுத்த மன்னன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். திருநாவுக்கரசரையே தெய்வமாக போற்றியவர் யார்? அப்பூதியடிகள். அவருக்கு கடவுள் எல்லாமே திருநாவுக்கரசர் தான். திங்களூரில் பிறந்து தன் பிள்ளை இறந்ததை மறைத்து திருநாவுக்கரசருக்கு அமுதம் அளித்தவர் யார்? அப்பூதியடிகள். இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர் சுந்தரர். சைவ இலக்கியங்களில் மிகச்சிறந்த நூல் தேவாரம். அப்போ தேவாரம் என்பது ஒரு சைவ இலக்கிய நூல். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப். நம்மளுக்கு பொதுவாகவே ஆங்கிலம்னாலே ஜி யு போப் தான் ஞாபகத்துக்கு வரும். தமிழில் முழுமையாக கிடைக்கும் முதல் கோவை திருக்கோவையார். முதல் மூன்று ஆழ்வார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முதல் ஆழ்வார்கள் பேரு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு வருவாங்க. பெரியாழ்வாருடைய இயற்பெயார் விட்டுணு சித்தன். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது அந்த ஹேண்ட் ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல் வந்திருக்கும். இரட்டைப்பாலை பாடல்கள் திருப்பாவை திருவம்பாவை. திருப்பாவை திருவம்பாவை அந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் நம்ம படிச்சிருக்கோம். திருப்பாவை யார் பாடுவாங்க, திருவம்பை யார் பண்ணாலும் அதில் இருக்கு. நம்மாழ்வாரின் சீடர் மதுரை கவி ஆழ்வார். ஆழ்வார் பன்னிருவர்கள் தலை சிறந்தவர் யார்? நம்மாழ்வார். திருமங்கையாருடைய இயற்பெயர் கலியன். தொண்டரடி பொடியாழ்வாருடைய இயற்பெயர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காங்க விப்ரநாராயணன் அப்படின்னு வரும். இந்த தொண்டரடி பொடியாழ்வாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லுவா, அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து மற்றவங்களாம் வந்து இந்த கோயிலுக்குடைய படிக்கட்டை தான் வந்து கும்பிடுவாங்க. இவர் அந்த தொண்டர்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்களுடைய காலடி பட்டத்தை எடுத்து தொட்டு கும்பிடுவாருன்னு சொல்லுவாங்க நம்மளுக்காங்க. சைவ சித்தாந்த நூல்களுடைய தலைமை நூல் சிவஞான போதம். திருவிளையாடல் புராணத்தையும் திருவிளையாடலும் 3 பிரிவுகள் இருக்கு. 1 மதுரை காண்டம், அப்புறம் கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம். இது வந்து திருவிளையாடல் புராணத்தில். சைவ சமய குறவர்கள் இது தெரிஞ்சதுதான், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். பல்லவர் காலம் என்ன காலம் என்று போற்றப்படுகிறது? பக்தி இலக்கிய காலம். அப்போ பக்தி இலக்கிய காலங்கிறது யார் காலம்? சேர சோழ பாண்டியன்லாம் கேட்டால் பல்லவர் காலம். சீர்காழி குளக்கரையில் உள்ள உமையவள் அளித்த, உமையனுங்க போட்டிருப்பாங்க, உமையவள் அளித்த ஞானப்பாலை பருகியவர் திருஞான சம்பந்தர். அவர் வந்து அந்தன குலம்னு போட்டிருப்பாங்க அந்தனர்கள்.
நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர் தான். கூன் பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசியார், கூன் பாண்டியனுடைய அமைச்சர் குலச்சிறையார், வெப்பு நோயால் வாடிய மன்னன் கூன் பாண்டியனின் நோயை இது ஏற்கனவே ஹேண்டிரைட்டர்ல பார்த்துருக்கோம். மந்திரமாவது நீர் என்று பாடல் பாடி தீர்த்து வைத்தவர் திருஞான சம்பந்தர். கூன் பாண்டியன் சைவ சமயத்தை தழுவிய பின் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? இதுவும் ஹேண்ட்ரைட்டிங் மெட்டீரியல் இருந்தது. நின்ற சீர் இடுவாரன். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க திருஞான சம்பந்தர் தோன்றினார் என்று புகழ்ந்தவர் சேக்கிழார். வேதநெறி தழைத்தோங்க அப்படின்னு சொன்னாலே அவர் சேக்கிழார் சொன்னவர். ஆதிசங்கரர் தனது சௌந்தர நகரியில் ஞான சம்பந்தரை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? திராவிட சிசனம் இதுவும் ஹேண்ட்ரைட்டிங்ல பார்த்திருக்கோம். சூளை நோய் என்னும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்ட திருநாவுக்கரசர் நம்மளுக்கு வந்து விராட்டானேஸ்வரம் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி நோய் நீங்க பெற்றார். அந்த கோயில் பேர் கேட்பாங்க. கூற்றாயினவாறு நம்மளுக்கு விளக்கலீர் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் திருஞான சம்பந்தர். சுந்தருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரார். பித்தா பிரைசூடி என்பதுதான் சுந்தருடைய முதல் பாடல். காரைக்கால் அம்மையாருடைய கணவர் பரமதத்தன். காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தவர் சிவபெருமான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிவபெருமான் அம்மையேன்னு சொன்னதாலதான் அம்மையாரும், அவர் காரைக்காலில் பிறந்ததால காரைக்கால் அம்மையாரும் சொன்னோம்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். காரைக்கால் அம்மையோட இறைவனின் திருநடத்தை கண்டுகளித்த இடம் திருவாலங்காடு. திருமூலர் வாழ்ந்த காலம் 3000 ஆண்டுகள். திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் நல்லா தெரியும். அப்ப திருமூலர்னா திருமந்திரம், திருமந்திரம்னா திருமூலர் இயற்றியது. உள்ள பாடல்கள் 3000. இங்க பாத்தீங்களா, திருமூலர் வாழ்ந்த காலமும் 3000, அந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் உள்ள பாடல்களும் 3000 தான். சமய மறுமலர்ச்சி காலம்னா அது பல்லவராடு ஆட்சி காலம் தான். இது 10th தமிழ்ல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். உணவருளே பார்ப்பன் அடியனை யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். அந்த ஹேண்ட்ரைட்டன் மெட்டீரியல் 1 சமய முன்னோடிகள் படிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். வித்துவக்கோடி என்னும் ஊர் உள்ள மாநிலம் கேரளா. வாடா கண்ணா என்று தன் கொஸ்டின் நல்லா பார்க்கணும், தன் மகளை தாய் அழைப்பது அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. அப்ப அது பால் வழுவமைதி, ஏன்னா மகன்னா ரைட்டு, இங்க மகள்னு இருக்கு. மாலாத என்ற சொல்லினுடைய பொருள் அப்படின்னு இருக்கணும் நம்மளுக்காங்க. மாலாத என்ற சொல்லின் பொருள் வந்து தீராத தன்மை முன்னிலை பலர்க்க என்பதை டேஷை குறிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளுக்காங்க. 3 இடங்களை குறிக்கும், என்ன 3 இடம்? தன்மை முன்னிலை பலர்க்கை, இங்கிலீஷ் வந்தா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். 3 இடங்களை குறிக்கும். ஒரு பேனா எழுத கிடைக்குமா என்று நீங்கள் கேட்கும்போது, இங்க ஒரு கேள்வி, இந்த பென்சிலை எடுத்துக்கொள் என உங்கள் நண்பன் கூறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இனமொழி விடை. ஏன் இதை இனமொழின்னு சொல்லணும்? இனமான, அதாவது பேனாவுக்கு இனமான ஈக்குவலா பென்சில் தான் எடுத்துக்கிறியான்னு கேக்குறாங்க. பேனாவுக்கு இனமான பென்சில், ரெண்டுமே எழுதுறதுங்கிற தொழிலை குறிக்கிறதால இது இனமொழி விடை. அருந்துணை என்பதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அருமை கூட்டல் துணை, இது உங்களுக்கு தெரியும். மை விகுதி வந்ததால ஒருவேளை இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா பண்பு தொகை. பொருள்கோல் என்பது சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்து அல்லது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்காங்க. மாற்றியும் பொருள் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். கோசல நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடை இல்லை, இதில் இன்னொரு கேள்வி இருக்கணுமே. ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே கோ, ஏன் அங்கே அங்கே வந்து கொடையே இருக்காது, யாரும் யாருக்கும் நன்கொடையும் தர மாட்டாங்க. ஏன்னா அங்கே வறுமை இல்லை. மருது நிலத்திற்கு அழகு சேர்ப்பன கண்டிப்பாக நீர்நிலைகள் தான். வயலும் வயலை சேர்ந்த இடமும் தான் மருது நிலம்னு சொல்லுவோம். எனவே நீர்நிலைகள். இளவேநீர் காலம் என்பது சித்திரை வைகாசி. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் சரி ஒரு பாட்டு கொடுத்துட்டு ரெண்டு கேள்வி தொடர்ந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கிறாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் அப்படின்னு இருக்காங்க. பொருத்துவதும் கல்வி ஒன்றே போற்று. இதுல மருளை அகற்றி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மருள் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மருள்னா நம்மளுக்கு மயக்கம்னு அர்த்தம். இந்த பாடலில் மதி என்ற சொல் குறிப்பது அதனால ஈஸியான கேள்விதான். மதினாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அறிவுதான். கல்வி என்றே என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம்? கல்வி என்றே நல்லா பார்த்துக்கணுங்க. கல்வி என்றே என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. கல்வி கூட்டல் என்றே. இந்த பாடலில் பெருமைப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாட்டிலே கல்வின்னு வந்திருக்கு, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து கல்வி தான். இது வந்து இப்போ கடைசியாக நடந்த 10ஆம் வகுப்பு தேர்வுலேருந்து கேட்டிருக்கோம். இதுவும் நம்மளுக்கு டிஎன்பிசியில் பொதுவாக வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. தினமும் 50 பார்த்துட்டு வரோம். அந்த 50 கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டிஎன்பிசியில் 250+ மார்க் எடுத்துடலாம் நிச்சயமாக. இந்த வருஷம் கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் நீங்கள் அரசு வேலைக்கு போகிறீங்க. நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.